ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீஜா உலகம். இந்த வீடியோவில் சுடிதார் டாப்பை வந்து அளவை வச்சு நம்ம எப்படி டாப் கட் பண்ணணுங்கிறத சொல்லித்தரப்போகிறேன். ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொல்லித்தரப்போகிறேன். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த டாப் தைக்கிறதுக்கு நான் 2.5 மீட்டர் லைனிங் வந்து எடுத்திருக்கேன். ஏன் 2.5 மீட்டர் எடுத்திருக்கேன்னா, இவங்க வந்து 3/4 ஸ்லீவ் கேட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவங்களோட டாப்போட ஹைட் வந்து அதிகமாக இருக்குது, அதனால் நான் 2.5 மீட்டர் எடுத்திருக்கேன். நீங்கள் ஷார்ட் ஹேண்டு தான், அப்புறம் டாப்போட ஹைட்டும் கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் 2 மீட்டர் எடுத்துக்கோங்க போதும். உங்களுக்கு அவங்களுக்கு புரியலன்றதுக்காக தான் இது முக்கியமாக நான் 2.5 மீட்டர் எடுத்துருக்கேன் தாராளமாக இருக்கிற மாதிரி. உங்களோட லைனிங் வந்து இப்படி தான் கொடுத்துருப்பாங்களே, அதை நான் அப்படியே டபுளாக ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் சுடிதாரோட இந்த ஃபோல்டு பண்ண பக்கம் லெஃப்ட் சைடில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இது மாதிரி கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து ரைட் சைடில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எப்பவுமே சுடிதார் கட் பண்ணிருந்தாலும் ப்ளவுஸ் கட் பண்ணுறதா இருந்தாலும் லைனிங் ஃபஸ்ட்டு கட் பண்ணுங்கள். ஏன் லைனிங் ஃபஸ்ட்டு கட் பண்ண சொல்கிறேன்னா, நீங்கள் கட் பண்ணது ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா கூட வேறு லைனிங் நம்ம மாற்றிட்டு அதை கட் பண்ணிக்கலாம். ஆனால் இதே மெட்டீரியலும் வச்சு கட் பண்ணும்போது, உங்களோட நல்ல கிளாத்தும் வச்சு கட் பண்ணும்போது ரெண்டுமே வேஸ்ட் ஆகிடும். ஆனால் ஃபஸ்ட்டு லைனிங் கட் பண்ணுங்கள், அப்போ இதை கட் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி கட் பண்ணுங்கிறத பார்க்கலாம். உங்களோட லைனிங்கை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓப்பன் சைடு வந்து இப்படி இருக்கணும், உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து எப்படி கொடுத்துருக்காங்களோ நான் அதை அப்படியே ஒன்றுமே பண்ணாமல் இப்படி மடித்து வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. இது வந்து ஃப்ரண்ட் பீஸ் பேக் பீஸ் ரெண்டுத்துக்குமே சேர்த்து நான் கட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஈவனாக இருக்க மாதிரி கீழே கோடு போட்டு கட் பண்ணிக்கோங்க. பிசில் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துருக்க அளவு டப்பை இதுக்கு மேலே வச்சுக்கலாம். உங்கள் டாப்பை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இப்படி தான் டாப் அளவு எடுக்கும்போது இப்படி தான் நம்ம அளவு எடுக்கணும். நீங்கள் இந்த டாப்போட இந்த கீழ்ப்பக்கம் இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து 1/2 இன்ச் நம்ம கீழே மடிச்சுட்டு இருக்கோம் அந்த லைனிங்கை, அதனால் அந்த 1/2 இன்ச்சுக்கு இப்போ இடம் விட்டு 2.5 இன்ச்சுக்கு கீழே தள்ளி விட்டுருங்க டாப்பை. கரெக்டாக ஒரு 2.5 இன்ச்சுக்கு இந்த மாதிரி டாப்பை கீழே தள்ளி விட்டுட்டு மேலே வரைக்கும் கரெக்டாக நம்ம மடித்து வச்சுருக்கோமான்னு பார்த்துக்கோங்க. இந்த ஃபோல்டு பண்ண பக்கம் நம்ம ஏற்கனவே 2 ஃபோல்டு பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த லைனிங்கே அதுக்கு மேலே இருக்கணும் கரெக்டாக. இந்த லைனிங் மேலே மெயின் கிளாத்தை கரெக்டாக வச்சுட்டு உங்கள் அளவு துணியை கரெக்டாக வச்சுட்டு அப்புறம் மார்க் பண்ண ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு நம்ம கழுத்து மார்க் பண்ணலாம். இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு. ஃப்ரண்ட் நெக் வந்து இந்த பக்கம் நம்ம மடித்து போடுறது எப்படி இருக்கணும்னா, ஃப்ரண்ட் நெக் வெளியே வந்த மாதிரியும் பேக் நெக் உள்ளே போன மாதிரியும் இருக்கணும். ஏன்னா எல்லா சுடிதார் டாப்லேயுமே பேக் நெக் தான் சின்னதாக இருக்கும், ஃப்ரண்ட் நெக் வந்து பெருசாக இருக்கும். நீங்கள் மாற்றி மடிக்கும்போது ஃப்ரண்ட் நெக் வந்து உள்ளே போயிடுச்சுன்னா எந்த அளவு வைக்கணும்னு தெரியாமல் போய்க்கும். அதனால் இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் நெக்கில் ரெடி அளவில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ரெடி அளவில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு 1/2 இன்ச் வந்து தையலுக்கான அளவாக விடுவோம் இல்லைங்களா, அந்த தையலுக்கான அளவை மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பேக் நெக்கோட அளவையும் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு தையலுக்கான அளவையும் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் ஷோல்டர் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஷோல்டர் வந்து இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு சுருக்கம் இல்லாமல் இப்படி வச்சுக்கோங்க. கரெக்டாக இந்த முடியுது இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு மார்க்கு, அதுக்கு பக்கத்தில் தையலுக்கான அளவு. அதே மாதிரி இங்கேயும் இது வந்து இந்த டாப் வந்து ரெடிமேடில் எடுத்தது, அதனால் இங்கே பாருங்கள் ஒரு ஷோல்டர் வந்து கீழே இறங்கின மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் அளவெடுக்கிற துணி இருந்துச்சுன்னா இந்த அளவு எடுக்காதீங்க, அதை விட சின்னதாக இருக்கு இல்லைங்களா, இந்த அளவு எடுத்துக்கோங்க. பெருசாக இருக்கிற ஷோல்டர் அளவு எடுக்கக்கூடாது. அதுக்கு பக்கத்தில் தையலுக்கான அளவு போட்டு இப்போ ரெடி அளவையும் இப்படி மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச் தையலுக்கான அளவை மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து இங்கே இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து இப்போ நம்ம வரைய போகிறோம். நீங்கள் இந்த ஷோல்டர் மார்க் பண்ணிங்க இல்லைங்களா, அதில் ரெடி அளவில் இப்படி கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இங்கே கீழே அந்த கையில் சுருக்கமே இல்லாத மாதிரி இப்படி வச்சுக்கணும். கையை மேல் பக்கமாக எடுத்து விட்டுட்டு இந்த ரெடி அளவை மார்க் பண்ணிக்கோங்க. இதான் ரெடி அளவு, இதில் ஒரு மார்க்கிங் பண்ணணும். அதுக்கு மேலே தையலுக்கான அளவாக ஒரு மார்க் பண்ணணும், 1/2 இன்ச்சு. அப்புறம் இந்த சைடு
அதுக்கப்புறம் இந்த சைடை வந்து அப்படியே ஷேப் பண்ணணும். இந்த எந்த ஷேப்பில் வந்திருக்கோ அதே மாதிரி நீங்கள் இந்த டீஸை வச்சு கரெக்டாக அந்த ரெடி அளவை வந்து மார்க் பண்ணணும். அப்புறம் இங்கே ஓப்பன் வந்திருக்கு இல்லைங்களா, அந்த ஓப்பனுக்கு நேராக இப்படி ஒரு மார்க்கிங், இந்த மாதிரி ஓப்பனுக்கு நேராக மார்க் பண்ணிவிட்டு அப்படியே இந்த கீழையும் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ரெடி அளவு. இந்த மாதிரி ரெடி அளவு மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த அளவு டப்பை நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ பேக் நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு ரெண்டுத்தையுமே வரைஞ்சிடலாம். இங்கே தையலுக்கான அளவு விட்டுருந்தோம் இல்லைங்களா, அது வரைக்கும் தான் நீங்கள் வரையணும். அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்கும் வரைஞ்சிடலாம். என்னோட மெட்டீரியலில் வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க, அதனால் நான் ஃப்ரண்ட் நெக்கை மட்டும் கட் பண்ணுறதா இல்லை. நீங்கள் வரையணும் அப்படின்ற போது இது மாதிரி டிசைன் வரைஞ்சிக்கோங்க, இல்லை உங்களுக்கு எந்த டிசைன் வேணுனாலும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். அடுத்து இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து கட் பண்ணோம். நான் எப்படின்னு சொல்கிறேன், இந்த மாதிரி ஸ்கேலை வச்சு ஒரு எல் ஷேப் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இங்கேருந்து ஒரு 1.25 இன்ச் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து வரைஞ்சிக்கோங்க. நான் ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் யூஸ் பண்ணி அந்த ரவுண்டு வந்து வரைஞ்சிக்கிறேன். கரெக்டாக நீங்கள் அங்கே அளந்திருக்கீங்க இல்லைங்களா, அந்த 1.25 இன்ச்சில் அந்த ரவுண்டு வந்து வந்திருக்கணும். அதுக்கப்புறம் தையலுக்கான அளவு வந்து நம்ம விட்டுக்கலாம். தையலுக்கான அளவு வந்து 1.5 இன்ச் நம்ம விட போகிறேன். நீங்கள் அந்த ஷேப் வரைஞ்சிருக்கீங்க இல்லைங்களா, அந்த ஷேப்பை அப்படியே அதிலிருந்து நம்ம டேப் வச்சு 1.5 இன்ச் 1.5 இன்ச் வந்து நம்ம தையலுக்கான அளவாக விடணும். அப்போ தான் உங்களோட டாப்போட ஃபிட்டிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த வீ கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இது வரைக்குமே 1.5 இன்ச் 1.5 இன்ச் அப்படி வரைஞ்சிட்டு அந்த கோடு அப்படி நல்லா ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு கீழேயும் 1.5 இன்ச் 1.5 இன்ச் நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்போ இங்கே மார்க் பண்ண 1.5 இன்ச் வந்து நம்ம கோடு போட்டுக்கலாம். இது வந்து நல்லா கர்வை வருதுன்றதுனால ஸ்கேல் வச்சுலாம் கோடு போட முடியாது. நீங்கள் டீஸ் வச்சு இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். லைனிங் வந்து ஈஸியாக மார்க் பண்ணிட்டோம். இது வந்து ஃப்ரண்ட் பீஸ்ன்றதுனால நம்ம ஒரு பக்கம் மட்டும் இந்த கை குழி வெட்டுவோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம இங்கேயே கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஷோல்டர் ஆண்டு சுருக்கம் வராமல் இருக்கும். அது வந்து ஃப்ரண்ட் பீஸில் மட்டும்தான் கட் பண்ணணும். ஒரு 1.5 இன்ச்சுக்கு இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்ம ஒன்றா தான் மடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதில் தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போது பேக் பீஸை தான் கட் பண்ணணுமே. நான் வந்து ஃப்ரண்ட்டில் டிசைன் வந்திருக்கு அப்படின்றதுனால நான் இந்த ஃப்ரண்ட்டோட நெக் மட்டும் கட் பண்ணலை, அதில் பதிச்சு அடிச்சுட்டு நான் திருப்பலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு பேக் நெக்கை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஃப்ரண்ட்டோட வருது அப்படின்றதுனால நான் இதை இந்த மாதிரி கட் பண்ணுறேன். நீங்கள் பேக் பீஸ் கட் பண்ணும்போது இந்த கைக்குழியை வந்து கட் பண்ணி எடுத்துடாதீங்க, அப்புறம் தப்பாகிடும். ஃப்ரண்ட் பீஸில் மட்டும்தான் அந்த கைக்குழியை வந்து எடுக்கணும். இது வந்து ஃப்ரண்ட் பீஸு. இப்போ நம்ம பேக் நெக் வந்து கட் பண்ணணும். இங்கே நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, இதே மாதிரி கீழேயும் அந்த ரவுண்டு வரைஞ்சி நம்ம பேக் நெக் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இது இதையவே நல்லா திக்காக வரைஞ்சிட்டு தட்டு தட்டினீங்கன்னா இதோட ட்ரேஸ் வந்து கீழே வந்துடும். நீங்கள் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
அவ்வளோதான். இப்போ பேக் பீஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட் பீஸில் இந்த கழுத்து கட் பண்ண வேணாம், ஆனால் இந்த ஆம் ஹோல் ரவுண்டுக்கு நம்ம கைக்குழி வெட்டியிருக்கோம் இல்லைங்களா, அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த ரெண்டு பீஸை இப்படி ஒன்றா வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா தையலுக்கான அளவு, அதை வந்து இந்த ரெடி அளவு வந்து இங்கே ஒரு சின்னதாக ஒரு வீ கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே இடுப்பில் ஓப்பன் வருது இல்லைங்களா, அந்த ஓப்பன் தெரியணுன்றதுக்காக நம்ம இங்கே மார்க் பண்ணியிருப்போம், அந்த மார்க்கிங்கில் ஒரு சின்னதாக வீ கட் பண்ணி வச்சுக்கோங்க. டாப்போட பேக் பீஸ் அண்ட் ஃப்ரண்ட் பீஸ் ரெண்டுமே நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஸ்லீவ் எப்படி கட் பண்ணலாங்கிறத சொல்கிறேன். நம்ம டாப் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஸ்லீவ் தைக்கிறதுக்கு இங்கே இடம் இருக்கும். இது வந்து தேவைப்படாது, இதை நம்ம கட் பண்ணிக்கலாம், வேணுன்றப்ப யூஸ் பண்ணிக்கலாம். வேறு யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தான் நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ண போகிறோம். அவங்க 3/4 ஸ்லீவ் கேட்டிருந்தாங்க, ஷார்ட்டாக கேட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு இதோடவே முடிஞ்சிடும். 3/4ன்றதுனால இது கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்து எடுக்கிற மாதிரி வரும். இப்போது நம்ம கை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஃபோல்ட் பண்ண பக்கம் இருக்கு இல்லைங்களா, இது வந்து உங்கள் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம இந்த அளவு துணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த கையும் இருக்கணும். இந்த கை எப்படி இருக்குன்னா, இந்த ஃபோல்டு பண்ண பக்கமும் இந்த ஃபோல்டு பண்ண பக்கமும் ஒன்றா இருக்கணும், அப்போ தான் கை கரெக்டாக வரும் நம்மளுக்கு. இந்த எட்ஜ் இருந்துச்சு இல்லைங்களா, ஃபோல்டட் எட்ஜ், அந்த ஓப்பனில் வந்து அந்த 6 இன்ச் இருக்கிற மாதிரி விட்டுக்கோங்க. வச்சுட்டு மார்க் பண்ணலாம். கையெல்லாம் சுருக்கம் இல்லாமல் இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு கரெக்டாக இந்த ஃபோல்டடும் இந்த ஃபோல்டடும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க்கு, இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வருது இல்லைங்களா, அந்த ஸ்லீவும் அந்த பாடி பீஸும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல அந்த ரெடி அளவுக்கு ஒரு மார்க்கும், அதுக்கு பக்கத்தில் 6 இன்ச் தையலுக்கான அளவும் விட்டுக்கணும். விட்டுட்டு இந்த சைடு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கை என்ன ஷேப்பில் இருக்கோ நீங்கள் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். ஏன்னா நம்மளோட தையல் வந்து இதில் தான் வரணும் கரெக்டாக. அதே மாதிரி இந்த கையும். இதுக்கப்புறம் நம்ம தையலுக்கான அளவு இந்த ஆம் ஹோல் ரவுண்ட் எப்படி வரையணும்னு சொல்கிறேன். இப்போ துணி எடுத்துடலாம். இப்போ கை வரைஞ்சாச்சிங்களா, இதுக்கு மேலே இந்த ஆம் ஹோல் ரவுண்ட் வந்து இது வந்து 6 இன்ச் தையலுக்கான அளவு, இது ரெடி அளவு தையலுக்கான அளவு. இங்கேருந்து ஒரு 1 இன்ச் போல் இப்படி கொண்டு போயிட்டு நேராக இங்கே தையலுக்கான அளவாக விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதில் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கு கீழே வந்து நம்ம நல்ல துணியோட மடிச்சு அடிப்போம், அதுக்கு ஒரு 6 இன்ச் விட்டிங்கன்னா போதும் கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக. இதுக்கு சைடில் வந்து 1.5 இன்ச் தையலுக்கான அளவாக விட்டுக்கோங்க. இந்த 1.5 இன்ச் வந்து சைடில் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் தையலுக்கான அளவாக கொஞ்சம் துணி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, ஏன்னா சுடிதார்ன்றதுனால நம்ம 2 தையல் தான் போட போகிறோம். ப்ளவுஸில் போகிற மாதிரி 4 தையல்லாம் போடுறதில்ல, 2 தையல் தான் போட போகிறோம். வேணும்னா நம்ம ஜாயின் வச்சுக்கலாம். இப்போது இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த சைடு தெரியணுன்றதுக்காக நீங்கள் நல்லா ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கிட்டாலும் பரவாயில்ல. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த அளவுக்கு தான் துணி நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். இதுவே ஆஃப் ஹேண்டாக இருந்துச்சுன்னா இந்த ஜாயினிங் கூட சுத்தமாக வராது. இவங்களோட சுடிதார் டாப் வந்து நல்லா லென்த்தாக இருக்குது அப்படின்றதுனால தான் இந்த கொஞ்சம் கேப் கூட வந்திருக்கு உங்களுக்கு. இப்போது இந்த இடத்துல ஒரு சின்னதாக வீ கட் பண்ணிக்கலாம், ஏன்னா இது வந்து நம்ம ஷோல்டரோட ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா, அதனால். அதுக்கப்புறம் இங்கே இந்த சென்டர் தெரியணுன்றதுக்காக இங்கே ஒரு சின்ன வீ கட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம கையை வந்து மடிச்செடுப்போம் இல்லைங்களா நல்ல கிளாத்தில் வச்சு, அது தெரியணுன்றதுக்காக இங்கேயும் ஒரு சின்னதாக வீ கட் பண்ணிக்கோங்க.
இப்போ கை கட் பண்ணிட்டோம். இதில் பேக் பீஸ் அண்ட் ஃப்ரண்ட் பீஸ் ஸ்லீவ் ரெண்டுமே கட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து இதை எப்படி மெயின் கிளாத்தில் வச்சு கட் பண்ணுங்கிறத சொல்கிறேன். உங்களோட மெயின் கிளாத் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துக்கோங்க. உங்கள் மெயின் கிளாத்தில் இந்த மாதிரி ஃப்ரண்ட் பீஸ்க்கு டிசைன் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த லைனிங் கட் பண்ணும்போது கழுத்தை வந்து வெட்டாதீங்க. ஏன்னா இது வந்து அவங்களோட நெக்குக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம கழுத்து வைக்க போகிறோமே, அதனால் இதை கட் பண்ணாதீங்க. அதேமாரி ஃப்ரண்ட் பீஸை மட்டும்தான் நீங்கள் இந்த லைனிங் மேலே வச்சு கட் பண்ணணும். இந்த மாதிரி டிசைன் எதாவது இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் வந்து ஃப்ரண்ட் பீஸ் தனியாக பேக் பீஸ் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சென்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி சென்டரை பார்த்து உங்களோட அந்த ஷோல்டரில் வர டிசைன் வந்து ஒன்றா இருக்கான்னு பார்த்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. இது கீழே வரைக்கும் கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த நெக்லைன் வந்து கரெக்டாக வரும். இல்லைன்னா முன்ன பாதி பின்ன பாதி வர மாதிரி கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருந்துச்சுன்னா கழுத்தண்டை நல்லா இருக்காது. கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸில் லைனிங் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இதுக்கு மேலே எடுத்து வச்சுக்கலாம். இந்த டிசைன் இது மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் தையலுக்கான அளவை வந்து வெளியே விட்டுக்குங்க. இந்த சைடு வர மாதிரி வச்சுக்கணும். தையலுக்கான அளவு இந்த பக்கம் வர மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ரெடி அளவு இருக்குது இல்லைங்களா, அது வந்து கரெக்டாக அந்த இந்த டிசைனோட முடிகிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபுல்லாக கரெக்டாக வச்சுக்கிட்டு ஒரு 1/2 இன்ச் போல் இல்லை 1/4 இன்ச் போல் சைடில் துணி விட்டு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பவுமே லைனிங் வச்சு கட் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச் இல்லை 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. பதிச்சதுக்கப்புறம் கூட நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த பீஸ் எல்லாத்தையும். அப்புறம் இது வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இங்கே வந்து இது நம்ம ரெடி அளவாக வச்சுருந்தோம் இல்லைங்களா, ரெடி அளவுலேருந்து ஒரு 2/2 இன்ச் வந்து நம்ம இதை லைனிங்ன்றதுனால 2/2 இன்ச் கம்மி பண்ணி கட் பண்ணியிருப்போம். இப்போ வந்து இந்த லைனிங்குக்கு கீழே நம்ம அந்த 2/2 இன்ச்சை வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து அதில் 2/2 இன்ச் தானே எடுத்திருந்தோம், அந்த 2/2 இன்ச்சை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து கீழே மடிச்சு தப்போம் இல்லைங்களா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கோங்க. இந்த 2/2 இன்ச் மார்க் பண்ணதுக்கு போக அந்த 1/2 இன்ச் தையலுக்கான அளவாக மார்க் பண்ணிக்கணும். அது கீழே ஒரு 1/2 இன்ச் தையலுக்கான அளவு. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த லைனிங்கை வச்சு கட் பண்ணும்போது ஞாபகமாக இந்த 2/2 இன்ச்சை வந்து மார்க் பண்ணிவிட்டு இதை மடித்து தைப்போம் இல்லைங்களா, அதுக்கும் 1/2 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை மடித்து வச்சிடலாம். அடுத்து வந்து பேக் பீஸ் கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்கிற துணி இது மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பேலன்ஸ் இருக்கிற துணியில் நம்ம பேக் பீஸ் வந்து கட் பண்ண போகிறோம். இதுக்கு மேலே நம்ம பேக் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா லைனிங்கு, அதை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கீழே தைக்கும்போது உங்களுக்கு துணி பத்தலை அப்படின்னா நம்ம இந்த 2/2 இன்ச் விட்டுருந்தோம் இல்லைங்களா, இந்த லைனிங் போக அந்த ரெடி அளவு வந்து 2/2 இன்ச் அது, அப்புறம் அந்த 1/2 இன்ச் மடிச்சு தைக்க அந்த 3 இன்ச்சையுமே நீங்கள் கீழே வந்து பேட்ச் மாதிரி வச்சுக்கலாம். அது எப்படி வைக்கணுங்கிறத நான் தைக்கும்போது சொல்கிறேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். Thank you.
கீழே எவ்வளோ இருக்க மாதிரி இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு கீழே வந்து அந்த 2.5 இன்ச் ரெடி அளவும் அந்த 6 இன்ச் சேர்த்து எப்படி நம்ம பேட்ச் ஒர்க் வைக்கலாங்கிறத தைக்கிற வீடியோவில் சொல்லித்தரேன். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற துணியை இது போல் மடிச்சுக்கோங்க. இங்கே வந்து 4 ஃபோல்டிங் வரணும், அதாவது 4 துணி வரணும். இங்கே அந்த மாதிரி இருக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது ஷார்ட் ஹேண்டாக இருந்துச்சுன்னா ஜாயிண்ட் வைக்கிற மாதிரி வராது. ஆனால் இது 3/4 ஸ்லீவு அது மட்டும் இல்லாமல் ஃபுல் ஹேண்டு அப்படின்றவங்களுக்கு இங்கே ஜாயிண்ட் வைக்கிற மாதிரி தான் வருமே. இதுவே உங்களுக்கு ஷார்ட் ஹேண்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படியே இந்த ஃபோல்ட் பண்ண பக்கத்துலேருந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஜாயிண்ட் வந்து இங்கே வர மாதிரி தைக்க போகிறோம், அதனால் இப்படி வச்சுக்கோங்க கிளாத்தை. மேலே வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த 6 இன்ச்சை விட்டுட்டு மீதி இருக்கிறத கட் பண்ணி எடுக்க போகிறோம். இதை எப்படி ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஸ்லீவோடு அட்டாச் பண்ணுறதுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டோம், பேக் பீஸு, ஃப்ரண்ட் பீஸு, ஸ்லீவ் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டோம். மீதி இருக்கிற இந்த கிளாத்தை வந்து நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா பேக் பீஸில் வந்து அந்த 3 இன்ச் கீழே அந்த பார்டர் மாதிரி வர இடத்துல ஜாயின் பண்ணணும் இல்லைங்களா, அதனால் நீங்கள் மீதி இருக்கிற துணியை பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இப்போ ஃபுல்லாகவே கட் பண்ணி முடிச்சாச்சு. இது எப்படி தைக்கணுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்லிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நான் ரிப்ளை பண்ணுறேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.